ஒரு இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிப்பாளையங்கிற ஒரு இடத்துல வந்து வெண்டிப்பாளையம் பேரேஜ்னு சொல்கிறாங்க இந்த இடம். அந்த இடம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நானும் இன்றைக்கி வந்து பிரகாசம் அப்படியே டூ வீலர் எடுத்துகிட்டு இப்படியே வந்துட்டோம். பாருங்கள் அப்படியே அழகாக இருக்குது, கடல் போல் காய்ச்சலிக்குது, கண்கொள்ளா காய்ச்சி. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டூரிஸ்டெல்லாம் நிறையா வந்திருக்கிறாங்க. நாங்கள் தான் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது ஒரு பெரிய பாலம் பாருங்கள். எல்லாருமே வந்து கார்லேயும் சரி டூ வீலர்லேயும் சரி பசங்க எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி இந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இயற்கை ஒரு இந்த இது பார்க்குறதுக்கே வந்து ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் பொழுது போகல அப்படின்னு சொன்னால் நம்ம ஈரோட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், கோபிச்செட்டிப்பாளையமாக இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பாருங்கள் இந்த வெண்டிப்பாளையம் பேரேஜை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம். நம்ம வந்து நம்ம ஆற்றுலேயும் பார்த்திங்கன்னா இந்த குளிச்சுட்டு அப்படியே குடும்பத்தோடு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு அருமையான இடம். ஸோ இந்த வெண்டிப்பாளையம் பேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பார்க்குக்கு தான் வந்து இப்படி போகலான்னு அப்படியே பார்க்குறோம். ஸோ பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி பாருங்கள், நீர் காக்காலாம் இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு பாருங்கள். ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அகலமான இடம் நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி தான் வந்து அப்படியே நாங்கள் பார்க்குறோம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பவானி கூடுதற மாதிரி அப்படி ஒரு காட்சி அளிக்கிறது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டூரிஸ்ட் ஆளுங்க பாருங்கள் இங்கெல்லாம் அப்படியே வந்து வராங்க பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் ஆட்டம் அந்த இடம் பார்க்குறது வராங்க பாருங்கள். ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கடல் போல் அப்படியே காவேரி தண்ணி போயிட்டுருக்கு. சென்டரில் வந்து வந்து இந்த பாலம். ஸோ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. ஸோ இந்த சைடு ஈரோடு சைடு வரவங்க அந்த கரூர் போகிற சைடு இல்லையா இந்த சைடு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு அப்படியே இயற்கை ரசிப்பு அப்படியே ரசிச்சுட்டு வரலாம் பாருங்க. ஸோ ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அப்படியே இந்த இயற்கையை கண்டு ரசிக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது நம்ம லோக்கலில் எங்கேயா டூர் போகணுன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அப்படி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள் வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் இப்போ எல்லோரும் ஆங்காங்கே வந்து காரில் வந்துருக்குறாங்க. ஒரு கடைகள்லாம் இருக்குது, அடுக்கு மீன் கடைகள்லாம் இருக்குது பிரகாச. பாரு இதெல்லாம் வந்து பார்த்து மல்லமாக போங்க. இதெல்லாம் மீன் ஃபுல்லாகவே மீன் ஃபுல்லாகவே மீன் சாமி இதுக்குள்ளே போகணும். இதுதான் எங்கள் பார்க்கு இருக்காட்டுக்கு. அந்த சைடு வெண்டிப்பாளையங்கிறாங்க, இந்த சைடு வந்து ஓடப்பள்ளி. ஆமாம், இப்போ இங்கே தான் பார்க் கட்டியிருக்கிறாங்க. சரி இப்போ போகலாமா, பார்க் போகலாமா? பார்க் அருமையாக இருக்கு. ஓடப்பள்ளி பூங்கா ஏப்ரகாஷ், இது ஓடப்பள்ளி பூங்கா. அதாவது அந்த சைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெண்டிப்பாளையங்கிறாங்க, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓடப்பள்ளி பூங்காங்கிறாங்க. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டிப்பாளையம் பேரேஜ், அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி வந்து நம்மளுடைய தேடலில் வந்து வந்து ஒரு இந்த ஏரியாவில் ஒரு ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இது அப்படி இருக்கமா. Thank you.
சரி, இல்லை பரவாயில்ல, இதில் மக்கள் வந்து சந்தோஷமாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பார்க்கில், ஓடப்பள்ளி பார்க்கில். ஓகே சரி கண்ணு, பாய் கண்ணு, பாய் 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 பாய். ஓகே ஓகே சரி ப்ரோகஸ், போகலாங்களா?